ಇರ್ತೀರಿ ನಾ ರಾತ್ರಿನೇ பேசுங்க. சேலம் விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருஷத்தோடு பார்த்திங்கன்னா 30 வருஷம் ஆகுது. கடந்த 3 வருஷமாக மட்டும்தான் நமது மத்திய அரசு திட்டமான உதான் திட்டத்தின் மூலமாக பயணிகள் விமான சேவை தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த கொரோனா பரவல் அச்சுறுத்தல் காரணமாக விமான சேவை நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 3 இயர்ஸ் வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நமது மத்திய அரசு பார்த்திங்கன்னா உதான் திட்டத்தில் 4.1 பிளானில் மறுபடியும் ரினியூவல் பண்ணி மறுபடியும் 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. மறுபடியும் விமான சேவை தொடரணும்னு நம்ம மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா கூடுதல் வசதிகளுக்காக ஐஎல்எஸ் டவர்ஸ் நிலம் கையகப்படுத்துகிறதா பாஸ்ட் 5 இயர்ஸாக அங்கே தாசில்தார் பிஓக்கள்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. பட் அது முழுமையாக முடிவடையலை. கொடுக்கணும் மாவட்ட நிர்வாகத்தை மாவட்ட ஆட்சியர் தலைவரை நான் கேட்டுக்கிறேன். இது மூலயமா இந்த பயணிகள் விமான சேவை மூலயமா அனைத்து தரப்பினரும் ரொம்ப பயனடைவாங்க. ஜவுளி உற்பத்தியாளர்கள், இரும்பு தொழிற்சாலை தொழிலதிபர்கள், மேலாளர்கள், நகைக்கடை அதிபர்கள், சகலமானவர்களும் இந்த திட்டத்தால் குறைந்த கட்டணத்தில் பெருநகரங்களுக்கு சென்று சேர்றதில் மிகவும் பயனுள்ளதாக அமையும். இல்லை, இது எதுக்காக இந்த ஐஎல்எஸ் டவர் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஃப்ளைட்டும் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் லேண்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த ஐஎல்எஸ் டவர். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ், அதாவது நம்ம வந்து அந்த விமான நிறுவனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஓடுதளம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால இரவு நேரத்தில் விமானம் வந்து நம்ம லேண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கான விஷயமா இருக்குது. ஸோ இதுக்காக தேவைப்படுறது வந்து ரொம்ப பெரிய லேண்டு கிடையாது. ரெண்டு சைடுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்லேருந்து 300 மீட்டருக்குள்ளே தான் தேவைப்படுது, லெஃப்ட் ஆர் ரைட்டு. ஸோ அந்த ஐஎல்எஸ் அந்த டவர் வைக்கிறதுக்கு தேவையான நிலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ இதுக்குண்டான அத்தனை வசதி